வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இன்று காந்தியார் பிறந்த நாள். தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவருக்கு பிறந்த நாளுக்கு விடுமுறை விடுகிறார்கள். ஆனால் அவர் மத வெறியின் துப்பாக்கி குண்டுக்கு பலியான ஜனவரி 30 என் விடுமுறையாக அறிவிக்கப்படுவது இல்லை. அன்றைய நாளில் அரசு அலுவலகங்களில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி என்ற அளவோடு அந்த நிகழ்ச்சியை முடித்து விடுகிறார்கள். நியாயமாக ஜனவரி 30 அன்று மத வெறி எதிர்ப்பு நாளாக அரசு அறிவித்திருக்க வேண்டும். அதுதான் முறை. இதை நாம் சொன்னால் ஒருவர் இறந்த தினத்தை எப்படி கொண்டாடுகிற தினமாக மாற்ற முடியும், அதற்கு ஏன் விடுமுறை விட வேண்டும் என்ற கேள்விகள் எழும்பக்கூடும். அவர்களுக்கு நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. மகாவிஷ்ணு என்ற பார்ப்பனர் அவதாரம் எடுத்து வந்து நரகாசுரன் என்ற திராவிட அசுரனை கொன்றான். அந்த கொன்ற நாளை மகிழ்ச்சியோடு தீபாவளியாக கொண்டாடுங்கள் என்று பார்ப்பனியம் கூறுகிறது. ஆனால் அதே மத வெறியால் காந்தி பலியாக்கப்பட்ட நாளை மட்டும் கொண்டாடக்கூடாது, மதவெறியை நினைத்து பார்க்காதீர்கள் என்று சமூகத்தில் மூடி மறைக்க பார்க்கிறது. ஏன் இந்த இரட்டை வேடம் என்ற கேள்வியை நாம் எழுப்புகிறோம். எந்த காந்தியை கோட்சே கொலை செய்தாரோ அந்த கோட்சேயின் தத்துவங்களை, இஸ்லாமிய எதிர்ப்பை, இந்துத்துவ வெறியை அப்படியே கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் அந்த நிலையிலிருந்து மாறாமல் காந்தியின் புகழையும் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இரட்டை வேடத்தை அரங்கேற்றுக் கொண்டிருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. வணக்கம்.